हाई व्यूवर्स, वेलकम टू जमेश कुकरी चैनल। इनकी नम्बर वीटल बटर स्काच केक पाकल। वीटल से शुगर बउल अब बटर स्काच क्रीम कैरामेल सॉस अप्रम प्रलाइन वी नम्बर बेकर कड़े सब इनके बटर स्काच केक पाकल। और कप मैदा एर टी स्पून बेकिंग पाउडर कल टी स्पून बेकिंग सोडा इलामें ना सलीको इलाव मेकटीना उलो के वर और मिक्सिंग बउल नालु मुट्ट एलक्ट्रिक बीटर वो अंजु निम्स ना बीट पड़ा उंगकट बीटर इलेना नहीं मिक्सकूँ अड़चिकल बीट पड़क और कप सुगर नम्बर पउडर पड़ी एंज कुछ आड पड़ी बीट पड़ी के अर मुकाल कप आयिल ऊती मरुपडि नल्ला बीट पण्णिक्कलाम। इप्पो नम्म सलिच्चु वच्चिरुक्कर मावा इदुल कोंजम कोंजमा ऐड पण्णिक्कलाम। इद मैरु ओरु स्पाटुला वच्चि मावा नल्ला फोल्ड पण्णि एडुत्तुक्कोंग। ओरे डैरेक्षन्ल दान पण्णनुम, माति माति पण्णकूडादु। रेंडु टेबिल स्पून अलवुक्कु काच्चिन पाल ऊत्ति नल्ला मिक्स पण्णिक्कलाम। और स्पून वनीला एसेंस ऊती मिक्स पण्णिक्कलाम। अदुक्कु अप्पुरम और स्पून बटर स्काच एसेंस ऊती नल्ला मिक्स पण्णि एडुत्तुक्कलाम। कलंदु वच्चिरुक्कर मावा इदमारी बेकिंग ट्रेल पाधि अलवु वर वरैक्कुम ऊत्तिक्कोंग। इतमारी मव ना तटेटीनाक एयर बबल्स रिलीस आगे इतमी अड़े और प्लेट वो पत् निम्स प्री हीट पड़ी के अकिंग ट्रे वी अरे मणि नेर वेग वेकल मूडिये ओटे और पेपर वे अड़को और फ्रै पेन कुछ मुंदी पर्प रोस्ट पड़ी एको अरे पेन और कल कप चीनी आड पड़ा। चीनी ना ब्रउन कलर कैरमल आगे वे वेट पड़को। इतमारी ना ब्रउन आनद नम्बर रे टेबल स्पून बटर आड पड़ा। अल मिक्स आनदम नाम वरत व मुंद्री पर्पल सेतुकल्ला प्रलेन सल्वा इतना बटर स्काच आइसक्रीम अपना केक सेतु अंत फ्लेवर को नम कल और बटर पेपर आड पड़ा। ना आर विटको इतमारी ना आर्न अपरे वि तनिया एको एटी कुटी कुटी पीससा उड़चिकल। मिक्सि जार और नालंजी वाटी पल्स मटको इलेन रेडी आड़ता और फ्रै पेन और कल कप चीनी पटको मुन पड़ मेरी इत चीन अदारी ब्रउन कलर कैरमल आगण इतमी आनदम Oh, oh, oh.
அது நல்லா கலந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கேக்குக்கு தேவையான பட்டர்ஸ்காட்ச் கேரமல் ரெடி. இப்போ நம்ம கேக் வெந்துருச்சு. இதை இப்போ ஓபன் பண்ணி ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்க. இதமாரி ஒட்டாமல் வரணும், அப்படின்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் நல்லா ஆறினதுக்கு பிறகு ட்ரே விட்டு எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்து இப்போ நம்ம கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் கேக்கை இதில் வச்சு அது தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கால் கப்பு சீனி ஆட் பண்ணி அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சா போதும். அடுத்ததாக நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சாதாரண விப்பிங் க்ரீமில் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணி எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் பண்ண பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேரமல் சாஸை இதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ப்ரலைனை இதில் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த லேயர் கேக்கும் அதேமாரி சுகர் சிரப்பை ஊற்றி க்ரீம் அப்ளை பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி சைட்லும் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக்குறதுக்கு இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபைன் ஷேப் கிடைக்கும். இந்த பாருங்கள், இதைமாரி ஃபைனாக எடுத்தாச்சு. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேரமல் சாஸை இதைமாரி ஒரு பைப்பிங் கோனில் வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைனில் பண்ண விருப்பமோ அதேமாரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின பட்டர்ஸ்காட்ச் பேர்ல்ஸ் ஆட் பண்ணி இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 1/4 கப்பு சீனி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதைமாரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை செய்ய வேண்டாம். ஒரு கரண்டியோட பின் பக்கத்தில் எண்ணெய் தடவி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கேரமெல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். இதைமாரி ரேண்டமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கரண்டியை விட்டு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ கேக் டெக்கரேஷனுக்கு தேவையான சுகர் பவுல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ப்ரலைனை தூவி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட க்ரீம் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 மணி நேரமாவது இதை வைக்கணும். அப்போ தான் செட் ஆகும், இல்லைன்னா இதைமாரி மெல்ட் ஆயிரும். சைடில் பாருங்கள், எனக்கு மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு.
உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே ஆனிவர்சரி அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்களும் இதேமாரி செஞ்சு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். கேக் எவ்வளோ அருமையாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thank you.